நமசிவாய. பலகாலங்களாக என்னிடம் பரிகாரம் கேட்டு வருபவர்களுக்கு பல விஷயங்களை நம்ம வந்து சொல்லி வருகிறேன். பெரும்பாலும் நம்ம வந்து பல கோயில்களுக்கு போயிட்டு, தூரதேச கோயில்களுக்கு போயிட்டு அவர்களை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்ய சொல்வதை வந்து என்னிடம் வரவே அந்த பழக்கம் கிடையாது. காரணம் வந்து அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இப்பொழுது வந்து பார்க்கும்பொழுது அப்படி காசிக்கு போயோ அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள் ஜாதக நிலைப்படி வந்து அவர்களுடைய கர்ம பலன் ரீதியாக அல்லது பித்ரு தோஷம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்வதற்கு பரிகாரம் அப்படின்னு எவ்வளவோ பரிகாரங்கள் கொடுத்திருக்கிறது, பலர் பயனடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து எல்லாவற்றையும் மீறிய ஒரு பரிகாரமாக வந்து தானாக அமைகிறது இப்பொழுது. அது நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது வந்து நம்மளுடைய இந்த ஜென்மம் அப்படிங்கிறதில்ல, இந்த ஜென்மத்தில் இதுவரை நாம் வந்து அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கிற பாவங்கள் போவது அப்படின்றது மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மம் என்று நமக்கு ஒன்று இருந்தால் அந்த ஜென்மத்திலும் நாம் வந்து தெரியாமல் செய்கின்ற ஏதாவது ஒரு கர்ம பயனை வந்து கண்டிப்பான முறையில் அதை நீக்கும் என்பது வந்து உறுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. காரணம் என்னென்னா இந்த ஒரு விஷயம் ரீதியாக நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருந்தேன் சில காலங்கள் முன்பு. அதை பலர் பயன்படுத்தி பயனடைந்தேன் என்று பலர் சொல்பவர்களும் வந்து ரெகுலராக இருக்காங்க வீடு கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இப்போ என்னென்னா நாம் வந்து இனி எந்த ஒரு காலகட்டத்திலுமே வந்து நம்மளுடைய நினைவுக்கு உகந்து ஒரு ராமர் பிறந்த இடத்திலே கட்டக்கூடிய ஒரு கோயிலுக்கு நம்மளுடைய கையால் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இருக்குமா அமையுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து தெரியாது. இப்பொழுது ஒரு வாய்ப்புகள் அந்த மாதிரியான ஏதோ ஒரு ரீதியாக நமக்கு வந்து ராமர் பிறந்த இடத்திலேயே கட்டப்படுகின்ற கோவிலுக்கு நம்மளுடைய சார்பாக நாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு டைம் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. உங்களால் முடிந்த தொகை 50 ரூபாய் ஆகட்டும், 500 ரூபாய் ஆகட்டும், அல்லது 5000 ரூபாய் ஆகட்டும், எந்த தொகையாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு 3 வித பேங்க்குகளையும் போட்டுட்டு ட்ரஸ்ட்டில் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் நீங்கள் ஆன்லைன் தாராளமாக ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். எப்போ முடியுதோ அப்போது ஒரு 50-50 ரூபாயாக உங்களால் எவ்வளோ 10 தடவை முடியும்னா 10 தடவை உங்களால் முடிகிற அளவுக்கு இந்த 2-3 வருடங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம வந்து கட்டப்படுகின்ற ஒரு கோவிலுக்கு நம்மால் ஆன ஒரு தொகையை அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. நம்மளுடைய ஏதாவது ஒரு செங்கலிலாவது நம்மளுடைய பணம் அதில் இருக்கலாம் கண்டிப்பான முறையில். ஒரு செங்கலிலாவது, ஒரு சிறு மண்ணிலாவது, சிறு சிமெண்ட்லாவது, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நம்மளுடைய இருக்கலாம். அப்போ அது எவ்வளோ ஒரு மகா புண்ணியம், அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேரை நமக்கு வந்து ஒரு நற்ற பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிலாகாது. அது மாதிரியான ஒரு விஷயமாக இது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு ஸ்க்ரீன்லேயே இப்போ வந்து அதுக்குண்டான எந்த பேங்க்கு அதோடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீனில் இப்போ வரும். நீங்கள் பார்த்துட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பான முறையிலே உங்களால் முடிஞ்சதை இதை வந்து நீங்கள் பரிகாரமாக எடுத்து செய்தாலும் சரி, அல்லது இதை வந்து நீங்கள் ஒரு தொண்டாக நினைத்து ராம பக்தியாக நினைத்து கடவுளுக்கு செய்ய போகக்கூடிய ஒரு அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தினால் நீங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி செஞ்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் என்ன தொகையாக இருந்தாலும் அவர்கள் வந்து இவ்வளவு தொகை அவ்வளவு தொகைன்னெலாம் எதுவும் சொல்லலை. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு தொகையை வந்து கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதை நீங்கள் வந்து செய்யவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாள்பட உங்களுக்கு இதுக்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறத அந்த கோவில் எழும்ப எழும்ப அதுக்கு உங்களுடைய வாழ்வு எப்படி சிறக்கும் என்பதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே உணரலாம். நம சிவாய்.